வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து லார்ஜஸ்ட் டிஜிட் ஸ்கொயர். இப்போ லார்ஜஸ்ட் ஒன் டிஜிட் என்ன வரும், லார்ஜஸ்ட் ஒன் டிஜிட் ஸ்கொயர், லார்ஜஸ்ட் ஒன் டிஜிட் ஸ்கொயர் என்ன வந்து என்ன பண்ணுங்க, லார்ஜஸ்ட் ஒன் டிஜிட் நைன் தானே, இப்போ நைன் ஸ்கொயர் என்ன வந்திருக்கும், 81. இது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். லார்ஜஸ்ட் டூ டிஜிட் ஸ்கொயர், லார்ஜஸ்ட் டூ டிஜிட் ஸ்கொயர்னா 99 ஸ்கொயர் பண்ண, 99 ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டு நைன் இருக்கையா, மொதல் ஒரு நைன் கொடுக்குங்க, அடுத்து 801. இப்போ 81 இங்கே வந்திருக்கும், ரெண்டு நைன் இருக்கிறதுனால 81 அப்படியே போட்டு இங்கே ஒரு நைன் ஒரு ஜீரோ போட்டால் போதும். சப்போஸ் லார்ஜஸ்ட் த்ரீ டிஜிட் ஸ்கொயர், லார்ஜஸ்ட் த்ரீ டிஜிட் ஸ்கொயர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 999 ஸ்கொயர். எத்தனை நைன் இருக்குது, ரெண்டு நைன் இல்லையா, அப்போ ரெண்டு நைன் கொடுக்குங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரெண்டு ஜீரோ, அப்போ இங்கே 81. இதுதான் 999 ஸ்கொயர், அதாவது லார்ஜஸ்ட் த்ரீ டிஜிட் ஸ்கொயர். லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் ஸ்கொயர், லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் 9999 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இங்கே எத்தனை இருக்குது, நைன் இருக்குது, நாலு நைன் இருக்கியாமல் மூணு நைன், 999 ஒரு ஸ்பேஸ், அதுபோல் 8001. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்போ மூணு நைன் மூணு ஜீரோ, இங்கே நாலு நைன் இருந்தால், மூணு நைன் இருந்தால் ரெண்டு நைனு ரெண்டு ஜீரோ, ரெண்டு நைன் இருந்தால் ஒரு நைனு ஒரு ஜீரோ, இந்த மாதிரி நான் வச்சுக்கிறோம். அதுமாதிரி லார்ஜஸ்ட் ஃபைவ் டிஜிட், அதேமாதிரி லார்ஜஸ்ட் ஃபைவ் டிஜிட் அப்படின்னு என்ன செய்வீங்க, 9999 ஸ்கொயர். இப்போ நான் லார்ஜஸ்ட் ஃபைவ் டிஜிட்னா எத்தனை நைன் இருக்குது, ஃபைவ் நைன் இருக்கியா, அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல் ஒரு ஃபோர் நைன் கொடுக்கணும், ஃபோர் நைனு ஒரு 8401. இதே வந்து லார்ஜஸ்ட் டிஜிட் ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரியே நம்ம பண்ணணும். இந்த மாதிரி சம் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வர சம்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா, இப்போ சம் பார்க்கலாம் பாருங்களா, அடுத்த சம் என்ன சம் பார்க்கலாம், ஏதாவது அண்டர்ஸ்டுட் ஏதாவது டவுட் இருக்கா, ஓகே. அடுத்தது இல்லை, சம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, கணக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் த கிரேட்டஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், கிரேட்டஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் சிக்ஸ் டிஜிட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னாக்கு, ஏ வந்து 999001, பி வந்து 998001, சி வந்து 999008009, டி வந்து 998001. இது வந்து ஆல்ரெடி நான் எந்த க்வெஸ்சன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டாங்க. அப்போ நம்மளுக்கு த லார்ஜஸ்ட் த கிரேட்டஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சிக்ஸ் டிஜிட் அப்படின்னு கேட்குறாங்க, சிக்ஸ் டிஜிட்டில் இருக்கணும். அப்போ சிக்ஸ் டிஜிட்டில் இருக்குங்கன்னா நம்மளுக்கு இங்கே இப்போ 999 அப்படின்னா மூணு இருந்துச்சுன்னா அது வந்து சிக்ஸ் டிஜிட்டாக வரும். இப்போ பாருங்களேன், இப்போ 999 ஸ்கொயர் பாருங்களேன், இப்போ 999 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்துருக்கோம்ல ஆல்ரெடி, மூணு ஜீரோ மூணு ஒம்பது இருந்துச்சுன்னா 29 ஒரு 8201. இதே வந்து என்னது 999 ஸ்கொயர், புரிஞ்சுதா. அப்போ இங்க எத்தனை டிஜிட், 1 2 3 4 5 6 டிஜிட் இல்லையா, அப்போ இதே வந்து 6 டிஜிட் லார்ஜஸ்ட் த கிரேட்டஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் 6 டிஜிட் அப்படின்னா இப்போ 6 டிஜிட் இதுதான். இப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் ஸ்கொயர் வந்து என்ன வரும், இப்போ 998001. ஸோ ஆன்சர் இஸ் பி அப்படின்னு டக்குனு போட்டலாம். நீங்கள் நார்மல் மெத்தட் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முதல் லார்ஜஸ்ட் டிவைட் பண்ணி நிறைய மெத்தட்லாம் இருக்குது, அது வேண்டாம் நம்மளுக்கு, இது ஈஸியஸ்ட் வே. சப்போஸ் 8 டிஜிட் கேட்குறாங்க இல்லையா, இது கிரேட்டஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் 6 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. இதே இது 8 டிஜிட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா, 6 டிஜிட்னா மூணு நைன் இருக்கணும், 3 நைன் இருக்கணும், 8 டிஜிட் என்ன செய்யுங்க, 4 நைன்ஸ் நைன்ஸ்க்கு 4 நைன்ஸ்க்கு என்ன வந்துருக்கும், ஒரு நான் 4 நைன் வந்து நமக்கு என்ன செய்வீங்க, இங்கே 3 நைன்னா 2 9 2 0 81 போடலாம். அப்போ 4 நைன் இருந்தால் 3 9 8 3 0 1. இப்போ 2 4 6 8 டிஜிட் இருக்கலாம்,
இப்போ லார்ஜஸ்ட் 8-digit ஸ்கொயர் அப்படின்னா இது ஆன்சர்னு அர்த்தம். சிக்ஸ் போல் சிக்ஸ் டிஜிட் இது 8 ஸ்கொயர் லார்ஜஸ்ட் 8-digit ஸ்கொயர்னு என்ன வந்துருக்கும் 8-digit ஸ்கொயர் வந்து இது. சப்போஸ் லார்ஜஸ்ட் 10-digit ஸ்கொயர் வச்சுக்கோங்களேன், லார்ஜஸ்ட் 10-digit ஸ்கொயர் அப்படின்னா அப்போது 6-digitனா 3-9 வரணும், 8-digitனா 4-9 வரணும், 10-digit எத்தனை 9 வரணும் 5-9 9-9-9-9 அப்போ 5-9 ஹோல் ஸ்கொயர். இப்போ 5-9 வந்து எத்தனை இங்கே வரும்னா 4-9 போடுவீங்க, ஒரு 8, 4-0 ஒரு 1, இது லார்ஜஸ்ட் 10-digit ஸ்கொயர். அப்போ லார்ஜஸ்ட் 10-digit ஸ்கொயர்னா இது ஆன்சர், லார்ஜஸ்ட் 8-digit ஸ்கொயர்னா இது ஆன்சர், லார்ஜஸ்ட் 4-digit ஸ்கொயர்னா 6-digit ஸ்கொயர்னா இது ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஒன்று ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிட்டமாக்க நம்ம வரக்கூடிய சம்ஸை அடுத்தடுத்து ஈஸியாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதே வந்து இந்த லார்ஜஸ்ட் ஆர் கிரேட்டஸ்ட் 9 ஸ்கொயர்ஸ் போகலாம். இது வந்து 6-digit ஆன்சர் இது, 8-digit ஆன்சர் இது, 10-digit ஆன்சர் இது, இது மூணுமே ஒரே சபை மாற்றி மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து அடுத்து இதுவுமே ஆல்ரெடி ஒரு கேட்ட க்வெஸ்சன் தான். 999 × 999 இப்படி கொடுக்குறாங்க. இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க, இது என்ன வேல்யூ, இதற்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, மதிப்பு. இது நார்மல் மெத்தட் எப்படி பண்ணுன்னா 999 + 995 × 999 இங்கே 99. இதை என்ன பண்ணி இது ரெண்டையும் மல்டி பண்ணணும். இப்போ 999 × 995 × 999 இப்படி தான் செய்யணும். 999 கேன்சல் ஆகும். இப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ண நமக்கு என்ன தெரியும், 99 ஸ்கொயர் அதனால் எத்தனை மீனிங், அது 99 ஸ்கொயர் தானே அர்த்தம். இதை எப்படி செய்வோம் நம்ம, 3-9 இருந்தால் 2-9 ஒரு 8 2-0-1 இது ஆன்சர். ரிமைனிங் என்ன இருக்குது, 995. இப்போ 5-9-9-8-9-9. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, இது ஆன்சர். இது நார்மலாக மதுரை போடுறது. நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க, இது உங்களோட கான்செப்ட் தெரிஞ்சுன்னா என்ன செய்யுங்கன்னாங்க, இப்போ இங்கே 999 இப்போ 999 என்ன தெரியும், 998-001 மேலே இருக்குது ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆன்சர். இப்படிலாம் போடணும் அவசியம் கிடையாது, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இதுவே ஈஸியாக பண்ணணும்னா டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதே மெத்தட் குயிக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் பண்ணிடலாம், புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் சம் வந்து இதே மாதிரி தான் தான் இங்கே பாருங்கள், இதே தான் இங்கே வந்து 998 கொடுத்துட்டு 998 கொடுத்துட்டாங்க. இந்த மெத்தடில் செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை. இதை நீங்கள் ஷார்ட்டாக எப்படி பண்ணுவீங்க, ஆல்ரெடி பத்திர சொன்னோம், இது ரெண்டையும் மல்டிபை என்ன வரும், 999 வரும், 9-9 2-9 ஒரு 8 2-0-1 இதை மட்டும் நீ ஆட் பண்ணால் போதும், 998. இப்போ 999 புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் என்ன நம்பர் இருந்தாலும் இது பரவாயில்ல, இது ரெண்டும் சேம் நம்பர் இருக்கட்டும், இது ரெண்டையும் மல்டிபை இதை ஆட் பண்ணால் போதும், இது ஆன்சர். நண்பர்களே, இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி போடுவோம், ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் பேர் கொடுங்க, இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நம்ம சம்ஸ் வந்து ஷார்ட்கட் எப்படி போகலான்னு பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.